read Psalm 127 verse 4. Sangeetham 127 am adhigaram 4th vasanam. Kani avaral kidaikkum palan. Thirupi vasin. Idho pillaigal kattaral varum sudandram karpathin kani avaral kidaikkum palan. So here there's a in the scriptures we read of a mighty man. Inge naam oru vallamaiyana oru manidhanai kuduthu vaasikkirom. He has a bow in his hand. Oru balavan than kayile ambugalai udayavanai irukkiran. Will bow in his hand. Avunde kayile will irukkirathu. And in his quiver he has arrows. Avanude andha payile ambugalai udayavanai irukkiran. And those arrows are not iron arrows, they are young people. அவைகள் இரும்பினால் செய்யப்பட்ட அம்புகள் அல்ல, அவைகள் வாலிபரை குறிக்கிறது. Read the next verse. அடுத்த வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். வாளவைதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அதானே இப்ப வாசிச்சது. அடுத்த வசனம் இப்ப வாசிச்சது என்னது? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சொல்லுது. ஓ சாரி, 5 and 6. 5 and 6, sorry. அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர் what's written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? A mighty man with a quiver full of arrows. Those arrows are not iron arrows, they are all young people. இந்த பலவான் தன்னுடைய வில்லை வைத்துக் கொண்டு அவன் ஒரு பையன் வைத்திருக்கிறான். அதற்குள்ளே இரும்புகளால் உண்டான அம்புகளை அல்ல, வாலவைதின் குமாரரை அம்புகளாய் அவன் உடையவனாயிருக்கிறான். So here's a mighty man who is shooting not literal arrows but he is shooting young people. இங்கே ஒரு பலவான் ஒரு நாம் பார்க்கிறதான அந்த அம்பை எய்கிறவனாக அல்ல, வாலிபரை அவன் எய்கிறவனாயிருக்கிறான். And before we come back to this verse, இந்த வசனத்திற்கு நாம் வருவதற்கு முன்பாக, many years ago when I was studying in college, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது, I remember going to Sriharikota for a field visit. நான் ஸ்ரீஹரிகோட்டால் இருக்கிறதான அந்த இடத்திற்கு என்னுடைய படிப்பின் சம்பந்தமாக ஆராய்ச்சியின் சம்பந்தமாக நான் போக வேண்டியதாக இருந்தது. They were showing how rockets are launched. எப்படி ராக்கெட் ஏவுகணைகள் ஏவப்படுகிறது என்பதை காண்பிக்கும்படியாக அவர்கள் இங்கே எங்களை அங்கே கூட்டிக் கொண்டு போனார்கள். And you know they since it was an Indian rocket launching pad, most of the pictures were you know the rocket getting launched up, going somewhere in space, then turning around and falling into the sea. அது இந்திய அந்த ஏவுகணை மையமாக இருந்தபடியினாலே அங்கிருந்து போகிறதான அநேக ஏவுகணைகள் நேராக செங்குத்தாக சென்று மறுபடியும் கடலிலே வந்து விழுவதை போல படங்களை எங்களுக்கு காண்பித்தார்கள். Those are rockets made in India, so most of them will fall into the sea. அவைகள் எல்லாம் இந்தியாவிலே தானே செயலாக்கம் பண்ணப்பட்டதான ஏவுகணைகளாக இருந்தபடியினால் அவைகள் அநேகம் கடலிலே வந்து விழுந்ததாக இருந்தது. So one of the students who were there, they asked, why don't you make the rockets in such a way that it goes up instead of falling into the sea? அப்பொழுது அங்கிருந்த மாணவர்களில் ஒரு மாணவர் இவ்வாறாக கேள்வி கேட்டார், ஏன் இப்படி கடலில் விழாதபடிக்கு மேலே அந்த மண்டலத்திற்கு போகிறதான அப்படிப்பட்ட ஏவுகணைகளை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்று கேட்டார். So the scientist there said, we'll try next time. அப்பொழுது விஞ்ஞானிகள் சொன்ன பதில், அடுத்த முறை நாங்கள் அப்படி தான் செய்ய முயற்சிக்கிறோம். As though the scientists are making rockets that fall into the sea, they are trying to make it go to the sky, it's not going, that's the problem. ஆனால் விஞ்ஞானிகளை பார்த்தால் அவர்கள் கடலிலே போய் விழ வேண்டும் என்று ஒரு ஏவுகணைகளும் செய்கிறதில்லை. அவர்கள் செய்வது எப்படி என்றால் அது மேலே போய் அந்த ஆகாய மண்டலத்தில் இருக்கும்படியாகத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது செயலிழந்து போகும் வழியில் தானே திரும்ப வந்து கடலில் விழுந்து விடுகிறது. Now how costly will a rocket be? அப்படி என்றால் ஒரு ஏவுகணையின் விலை மதிப்பு என்னவா இருக்கும்? I don't know but it's surely millions of dollars. எனக்கு சரியாக தெரியவில்லை என்றாலுமோ அது கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புடையதாக இருக்கிறது. But do you know each young person is more costly than that? ஆனால் ஒவ்வொரு வாலிப சகோதரன் சகோதரியும் அந்த ஏவுகணையை காட்டிலும் அதற்கு இருக்கிற விலை மதிப்பை காட்டிலும் மிக அதிகமான விலை மதிப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? The Bible says one human being is more costly than the whole world. வேதம் சொல்கிறது இந்த முழு உலகத்தை காட்டிலும் ஒரு மனிதனுடைய விலை விலையேற பெற்றதா இருக்கிறது. Just imagine it takes years to make one rocket and they say 10 9 8 7 6 5 4 3 2 1 blast off, it blasts off and then falls into the sea.
ஒரு ஏவுகணை செய்ய அவர்கள் அநேக ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி செய்துவிட்டு 10, 9, 8, 7, 6, 5, 3, 4, 2, 1 என்று சொன்ன மாத்திரத்தில் தானே அந்த ஏவுகணை மேலாக எழும்பி மேலே போவதற்கு மாறாக கடலிலே மீண்டும் வந்து விழுந்து விடுகிறது. What a terrible waste. அது எவ்வளவு பணம் வீணாய் செலவிடப்படுகிறது. It was made to go up there and do some research and send back photographs and get results to do more research. அது வானமண்டலத்திற்கு போய் அந்த ஏவுகணையானது அங்கிருந்து அநேக புகைப்படங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து பூமிக்கு அனுப்பி இன்னும் அறிவியலை வளர்ப்பதற்கு மாறாக. But this has fallen to the sea. ஆனால் அது இப்பொழுது கடலிலே வந்து விழுந்து விடுகிறது. Can you find anything in this world that is made by a human being that has no purpose? மனிதனால் இங்கு உருவாக்கப்பட்ட ஒரு நோக்கமும் இல்லாமல் உருவாக்கப்படுகிற எந்த காரியங்களையாவது உங்களுக்கு சொல்ல தெரியுமா? Everything has a reason, either constructive or destructive. ஒவ்வொரு காரியமுமே ஒரு காரணத்தோடு கூட தான் இருக்கிறது. அது ஒன்றை அழிப்பதற்காகவோ அல்லது ஆக்குவதற்காகவோ உருவாக்கப்படுகிறது. You think God has made you and brought you into this world without a plan? தேவன் உன்னை இந்த உலகத்திலே ஒரு நோக்கமும் இல்லாமல் செயல் செய்யும்படியாகவா இந்த உலகத்தில் உன்னை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார்? Do you think God has made you so that you can live as you like and just enjoy life as you like, some carnal petty pleasures here and there and then fall into the sea? நீ உன்னுடைய விருப்பம் போல ஜீவித்து இஷ்டம் போல ஜீவித்து இங்கும் அங்கும் காணப்படுகிற அந்த மாம்சீக சிற்றின்பங்களை எல்லாம் செய்துவிட்டு கடலிலே போய் விழுந்து விடும்படியாகவா தேவன் உன்னை உருவாக்கி இருக்கிறார்? So from the womb of your mother you have been shot into the world. தாயின் கர்ப்பத்திலிருந்து இந்த உலகத்திலே நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய். So from the womb to the tomb you are like an arrow, you are traveling through time. கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் நீ ஒரு அம்பை போல சரியான நேரத்தில் ஏவப்படுவதற்காக உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறாய். This mighty man is God himself. இந்த பலவான் யார் என்றால் தேவன் தாமே பலவானாயிருக்கிறார். God is not shooting arrows just for fun. தேவன் ஒரு அம்பை ஒரு விளையாட்டிற்காக கேளிக்கைக்காக அவர் அனுப்புகிறதில்லை. He shoots, he has a target, there's a destination. அவர் எய்யும் பொழுது அங்கே எய்வதற்கான ஒரு குறி ஒரு கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. No, you are brought into this world with a reason, with a purpose, and you have a destination to attain at the end of your life. இந்த உலகத்திலே நீ ஒரு காரணத்தோடு கூட ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு அடைய வேண்டியதான அந்த அடைவதற்கான அந்த குறிக்கோளு கூட தான் நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய். Today look at Michael Jackson. இன்றைக்கு நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் என்ற அந்த இசைஞானியை பாருங்கள். He was world famous. He was the fan of thousands of, he was the hero of thousands of young people. அவர் இந்த உலகத்திலே மிகவும் உலக பிரபலமானவர். ஆயிரம் ஆயிரமான கோடிக்கணக்கான வாலிபரின் ரசிகனாய் இருந்தவர். In all his stage performances, did he ever speak of any destination? அவருடைய தன்னுடைய மேடை பேச்சுகளில் பாட்டுகளில் எல்லாம் ஒரு காலம் அவர் தன்னுடைய குறிக்கோளை குறித்து பேசினாரோ? They asked him in an interview, what are you worth? What is your value? ஒரு நேர்முக காணலில் அவர் இவ்வாறு கேட்டார்கள், உங்களுடைய மதிப்பு என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? மதிப்பு என்ன? He said, I am worth $1 billion, that is 100 crore dollars. அப்பொழுது அவர் சொன்ன பதில் என்னவென்றால், என்னுடைய மதிப்பானது 100 கோடி டாலர்களுக்கு சரிசமமா இருக்கிறது. Now he's gone. Where is all that? இப்பொழுது அவனோ போய்விட்டான். இந்த காரியங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? Now what is he worth? இப்பொழுது அவனுடைய விலை மதிப்பு என்ன? Where has he gone? எங்கே போய்விட்டார்? What was his destination? அவருடைய அடைய வேண்டிய இலக்கு என்னவா இருந்தது? He was also shot into this world or brought into this world by God. தேவனாலே தான் அவரும் கூட இந்த உலகத்திலே அம்பை போல ஈயப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தார். But now where has he ended? Has he reached the target that God assigned for him? தேவன் அவருக்காக குறிப்பிட்டு வைத்ததான அந்த குறிக்கோளை அவர் அடைந்தாரோ? He entranced many young people. They were all just taken up by his dances and his singing. And now where is all that gone? அநேக வாலிபரை அவர் அப்படியே மயக்கி மாற்றிக்கொண்டிருந்தார். தன்னுடைய பாட்டின் மூலமாக தன்னுடைய ஆடலின் மூலமாக அநேகரை மாற்றிக்கொண்டிருந்தாரே, இப்பொழுது அவர் எங்கே போய்விட்டார்? Just like a rocket, a costly rocket, a precious rocket fallen into the sea. ஒரு விலையேற பெற்றதான மிகவும் விலை மதிப்பு பெற்றதான ஒரு ஈவுகணை கடலில் விழுந்தது போல அவரும் விழுந்து போனார். A beautiful archer, an expert archer, when he shoots an arrow it will hit the target. ஒரு சரியான விதத்தில் தேறினவனாக அம்பு வீரனானவன்
தன்னுடைய குறிக்கோளை சரியாக எய்து அடைவான். But when this mighty man God shoots at his target through using an arrow, which arrow we are, ஆனால் இந்த பலவானாகிய தேவன் அம்புகளாய் இருக்கிற நம்மை தன்னுடைய அவருடைய குறிக்கோளுக்கு நேராக எய்யும் பொழுது, there's one danger, ஒரு ஆபத்து நடக்கிறது. This arrow that he shoots has life. அவர் எய்கிறாரே, இந்த அம்புகள் எல்லாவற்றிற்கும் ஒரு ஜீவன் உண்டு. It has an ability to think. அது சிந்திக்க கூடியதான திறன் உடையதா இருக்கிறது. It has the ability to say yes and no to God. ஆம் இல்லை என்று தேவனுக்கு வேண்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த திறன் உடையதான அம்பா இது இருக்கிறது. It can bow to God and say yes God you are my God I'll obey you all the days of my life, or it can go show its back to God and say get lost God I want to enjoy my life. இந்த அம்பானது தேவனுக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து, ஆம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய என்னுடைய ஜீவிய நாட்கள் முழுவதையும் ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல முடியும். அதே சமயத்தில் இதே அம்பு தேவனை நோக்கி, வேண்டாம் ஆண்டவரே நான் என் இஷ்டம் போல செய்கிறேன் என்று அப்படியும் அது செய்ய முடியும். That's why one man said man is God's risk. ஆகையினால் தான் ஒரு மனிதர் இவ்வாறாக சொன்னார், மனிதனே தேவனுக்கு ஆபத்தா இருக்கிறான். God loves man, but to make man with that freedom is very risky, very dangerous. It can go topsy turvy or it can become dangerous. தேவன் மனிதனை நேசிக்கிறார், ஆனால் அவனுக்கு தந்ததான அந்த சுயசித்தமானது அப்படியே தலைகீழாய் நோக்கங்களை மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. And that's exactly what has happened. அதுதான் சரியாக இவனுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றது. Crores and crores of human beings are being born into this world, but all are going away from the destination they are meant to reach at the end of their lives. இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான அநேக மனிதர்களை தேவன் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த அம்புகள் எல்லாம் தன்னுடைய குறிக்கோளை அடைய முடியாதபடிக்கு அவர்கள் வழி தப்பி சென்று விடுகின்றன. I'm born. நான் பிறந்திருக்கிறேன். I grow. நான் வளருகிறேன். I study. நான் படிக்கிறேன். I study a little more. நான் இன்னும் அதிகமாக படிக்கிறேன். And then after that a little more. இன்னும் அதிகமாய் படித்துக் கொண்டிருக்கிறேன். And then I get a job. பின்பு எனக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. And I get married. அதற்கு பின்பு நான் விவாகம் செய்கிறேன். And I have children. எனக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. And I want a better job. எனக்கு இன்னும் நல்ல வேலை வேண்டும். Where is all this heading to? What's the end? இவைகளை நான் நோக்கி நோக்கி போய் கொண்டே இருக்கிறேனே, இந்த இவைகள் எல்லாவற்றிற்கும் முடிவு எங்கே? Why do you what are you living for? எதற்காக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? I live so that I can earn some money. நான் ஏன் ஜீவிக்கிறேன் என்றால் இன்னும் கொஞ்சம் பணத்தை சேகரிக்கும்படியாக. Why do you need money? எதற்கு எனக்கு பணம் வேண்டும்? I have to eat. நான் சாப்பிட வேண்டும். What, why should you eat? ஏன் சாப்பிட வேண்டும்? I have to live. நான் வாழ வேண்டும். Why are you living? ஏன் வாழ வேண்டும்? To earn some money. இன்னும் பணத்தை சம்பாதிக்கும்படியாக. So you live to earn some money, to eat, to live, to earn some money, to eat, to live, to earn some money. That's life. நான் வாழ்வதே பணம் சம்பாதிக்க, அந்த பணம் சாப்பிட்டு வாழ்வதற்காக. ஏன் வாழ்கிறேன் என்றால் இன்னும் பணம் சம்பாதிக்க, அந்த பணம் சாப்பிட்டு நான் வாழ்வதற்காக. இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. And finally you land up in a graveyard. கடைசியில் அந்த சுடுகாட்டில் போய் சேர்ந்து விடுகிறோம். சத்தம் வந்துட்டே இருக்கு. So that's not the meaning of life, that's not the reason we live, it's a meaningless life. அது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாய் போய் விடுகிறது. அது அல்ல நாம் வாழ வேண்டியதின் அர்த்தம். God has made us with a plan. தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கி இருக்கிறார். And if that plan does not happen in our life, we are wasting our time. அந்த நோக்கமானது நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேறாத பட்சத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கிறோம். You know, recently I got some material proving that man did not land on the moon. அதி சமீப காலத்தில் எனக்கு ஒரு விதமான பாடங்கள் கிடைத்தது. அதிலே மனிதன் ஒரு நாளும் அந்த சந்திர மண்டலத்தில் கால் வைக்கவில்லை என்று சொல்லித்தான் அந்த பதிவேடுகள் எனக்கு காண்பிக்கின்றன. So scientists and even members who participated in the construction of the rocket that was launched to the moon, they all are saying man never went there. விஞ்ஞானிகள் ஏவுகணைகளை உண்டாக்கினார்களே, அந்த சந்திர மண்டலத்திற்கு போக வேண்டும் என்று உண்டாக்கி யாவருமே சேர்ந்து சொல்கிறார்கள், மனிதன் இன்னும் சந்திர மண்டலத்தில் கால் மிதிக்கவில்லை. Not all the members, but some of the members. எல்லாரும் அல்ல, கொஞ்ச பேர் அப்படி சொல்கிறார்கள். And they offer many reasons for that. It's not possible to go to the moon. அவர்கள் அதை விளக்குவதற்கு சில காரணங்களும் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் சந்திர மண்டலத்திற்கு போவது சாத்தியம் அல்ல என்று சொல்கிறார்கள். And the
it was a big lie that man went to the moon. That's what they say. Manidan sandran mandalathirku ponan endru solvathu oru megaperiya poi endru avargal solugirargal. And they asked questions about some of the video clippings that they took on the moon. சந்திர மண்டலத்திலே அவர்கள் எடுத்தார்கள் இந்த வீடியோ படங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சில கேள்விகளையும் அவர்கள் கேட்கிறார்கள். The American flag was there planted on the moon. சந்திர மண்டலத்திலே இந்த அமெரிக்க தேசத்தின் தேசிய கொடியானது பறக்க விடப்பட்டிருக்கிறது. But the flag is flying and there's supposed to be no wind on the moon. How is the flag flying? அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன, இந்த நட்டு வைத்திருக்கிறார்களே இந்த தேசிய கொடி பறந்ததாய் காணப்படுகிறது, எப்படி அதனால் பறக்க முடியும் என்று கேட்டால் சந்திர மண்டலத்தில் காற்று இல்லையே, அது எப்படி பறப்பதை போல அந்த படத்தை காட்ட முடியும்? Secondly, they took a photograph of shadows falling from different rocks on different places on the moon. இரண்டாவதாக அவர்கள் காண்பித்த படங்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில் அதிலே அநேக கற்பாறைகள் இருப்பதாகவும் அந்த பாறைகளின் நிழல்கள் அந்த தரையில் விழுவதை போல படங்களை காண்பித்திருக்கிறார்கள். But the shadows are crisscrossing. If there's only one source of light on the moon, that's the sun. So when the sun shines from one side, all the shadows should be parallel. But shadows are crisscrossing. How நீங்கள் அந்த நிழலை பார்ப்பீர்கள் என்றால் நிழல் ஒன்றின் பின் ஒன்றாக எதிர்மறையாக விழுந்ததை போல நாம் பார்க்க முடியும். ஆனால் சூரியன் மாத்திரமே அங்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரே பொருளாக இருக்கிறபடியினால் சூரிய வெளிச்சம் படும்பொழுது ஒரே பக்கத்தில் தானே இந்த எல்லா பாறைகளின் நிழலும் விழ வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அநேக நிழல்கள் எதிர்மறையாகவும் இந்த நிழலின் மேல் விழுவதை போல படங்களை உங்களால் காட்ட முடிகிறது என்று கேட்கிறார்கள். So the scientists who observed says it looks like some focus lights have been placed here and there. ஆகையினாலே தான் உடனடியாக விஞ்ஞானிகள் சொல்கிற காரியம் என்னவென்றால் இப்படி வேண்டுமென்றே அவர்கள் செயற்கையான அந்த வெளிச்சங்களை விளக்குகளை வைத்து இப்படி படம் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். Thirdly, when the lunar module that is part of the rocket that lands on the moon descends, because of the exhaust or the forceful exhaust that comes down, there should be a hole where it is, but there's no hole, it's just plain underneath. அந்த ஏவுகணை லூனாரை அனுப்பினார்களே அந்த லூனாரின் ஒரு பகுதி அப்படி சந்திர மண்டலத்தில் தரை இறங்கும் பொழுது அது மிகவும் அதிவேகமாக அக்னியை தள்ளி கொண்டு அப்படி இறங்கும் போது அந்த தரையின் சந்திர மண்டலத்தில் வந்த மாத்திரத்தில் பெரிய ஒரு குழி உண்டாக வேண்டுமே, அப்படி உண்டாகாமல் சமபூமியாய் சந்திர மண்டலம் காணப்படுகிறதே, அது எப்படி என்று கேட்கிறார்கள். Asking many questions like this, those scientists are saying all these photos and videos have been shot not on the moon but in some secret military base in America itself. They call it Area 51. ஆகையினால் தான் இந்த விஞ்ஞானிகள் சொல்வது என்னவென்றால் இப்படி எடுத்ததான எல்லா படங்களும் அவர்கள் சந்திர மண்டலத்திற்கு போய் எடுக்கவே இல்லை, மாறாக அமெரிக்காவிலே இராணுவத்தின் ரகசிய இடமாகிய A-51 என்கிறதான அந்த இடத்திற்கு போய் அங்கே இந்த படங்களை அவர்கள் உருவாக்கி இப்படி காட்டுகிறார்கள் என்று அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். And 500 kilometers above the earth there is a belt called the Van Allen radiation belt. It can eat up, that belt is so poisonous it can eat up our flesh. To prevent that belt from eating up our flesh, you need to wear a lead garment that is 6 inches thick. நீங்கள் 500 meters மேலாக பூமியின் மேலே நீங்கள் போகும் பொழுது அங்கே ஒரு ஆகாய விரிவு இருக்கிற, அதிலே கதிர்கள் பயங்கரமாய் தெளிக்கப்படுகிறதுனாலே மனிதனுடைய சரீரம் அங்கு போன மாத்திரத்தில் அது அப்படியே விஷமாக்கி கொன்று போடும், நாசமாக்கி போடும். அதை காப்பதற்காக மனித மாம்சத்திற்கு மேலே அவன் அந்த தாது பொருளினால் செய்யப்பட்ட 6 centimeters அளவிற்கு செய்யப்பட்டதான அப்படிப்பட்ட ஒரு உடையை அவன் அணிந்தவனாய் இருக்க வேண்டும். 6 inches EM lead. 6 inches 6 centimeters அளவுக்கு இருக்கிறதானே ஈயத்தினால் செய்யப்பட்ட உடையை அவன் அடைந்திருக்க வேண்டும். So all these questions have remained unanswered. இப்படிப்பட்டதான எல்லா கேள்விகளுக்கும் பதில் இல்லாமல் காணப்படுகிறது. So what did the astronauts do? ஆகையினாலே இந்த ஆகாய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? விண்வெளி வீரர்கள் என்ன சொல்கிறார்கள்? They have taken photographs in a studio in America, kept it in their pocket, went in the rocket, went around the earth 8 days, came back and showed those photographs as though they went to the moon and came back. In America vilirund ponadana vignanigal and the vinvadi veerargal erkenave inda edathile inda ragasya edathil padangalai ellam pidithu vittu andha pugaipadathai eduthukondu inda eevuganaikkul eri 8 naatkal sutri vandu bhoomiyai sutri vandu ippozhudhu naangal chandra mandalathirku poi vittom endru solli inda pugaipadathai thane namakku kaatti yemaatrugirargal. Why did they do this? ஏன் இப்படி அவர்கள் செய்ய வேண்டும்? Because just before that in 1957
the Russians, they sent a satellite called Sputnik to space. 1957 ஆம் ஆண்டிலே ரஷ்ய தேசமானது ஸ்புட்னிக் என்கிறதான ஒரு ஏவுகணையை ஏற்கனவே அது அனுப்பி இருந்தது. A satellite. அப்படிப்பட்டதான ஒரு விண்வெளி ஏவுகணையை அனுப்பி இருந்தது. And because of that, Americans didn't know what to do. They did not know how to make a satellite. They had to somehow compete with them, and they wanted power in space. So they cooked up a story like this, as though they're going to send a rocket to the moon, and they came back with photographs. அமெரிக்கர்களால் அப்படி செய்ய முடியவில்லை. ஆனால் எப்படியாகிலும் ஒன்றை உருவாக்கி கட்டுக்கதையாவது செய்து இப்படி ஒரு விண்வெளியை உண்டாக்கினது போலவும் அனுப்பினது போலும் செய்ய வேண்டும் என்கிற அந்த கட்டாயத்தின் பேரிலே அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள். So one of the scientists are saying, this is the costliest movie ever made in the history of man. ஆகையினால் தான் அறிவியல் விஞ்ஞானிகளில் ஒரு விஞ்ஞானி இவ்வாறு சொல்கிறார், இந்த பூமியிலேயே மிக மிக அதிகமான விலை மதிப்பு செலுத்தி ஒரு சினிமா படம் எடுத்திருப்பார்களே ஆகில் அது இந்த படமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். காஸ்ட் 40 பில்லியன் டாலர்ஸ். ஏனென்று கேட்டால் அதற்கு 400 கோடி டாலர்கள் செலவாயிருந்தது. 4000 கோடி டாலர்கள் செலவாயிருந்தது. So just for a name they cooked up this story. பேருக்கென்று ஒரு கதையை கட்டுக்கதை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். Now I'm not saying that it is a lie, it is a true, I'm not coming to conclusions, but we have a lesson to learn here. இதுதான் உண்மை, இதுதான் பொய், இது சத்தியம் என்று சொல்லி நாம் இந்த முடிவுக்கு வரலாம் என்று சொல்லி நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. You can see this on the net under the conspiracy theory. கான்ஸ்பிரசி தியரி என்கிறதான அந்த தலைப்பின் கீழே நீங்கள் இன்டர்நெட்டில் போனால் நன்றாக பார்க்கலாம். ஆனால் இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம் உண்டு. Just like this, about life itself, there are many lies cooked up. இதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் தானே அநேக பொய்கள் கட்டுக்கதைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. Our adversary, the devil, will create a scene as though this life itself is everything. நம்முடைய சத்துருவாகிய பிசாசு இந்த வாழ்க்கை தான் நமக்கு எல்லாமும் எல்லாமா இருக்கிறது என்பதை அவன் நமக்கு அப்படியே எடுத்து காட்டி கொண்டிருக்கிறான். He will deceive us in 3 ways. அவன் நம்மை 3 விதத்தில் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். Whether there is a God up there or not, don't bother. For now, you be your God. அங்கே தேவன் என்று ஒருவர் இருக்கிறாரோ இல்லையோ அதை குறித்து நீ கவலைப்படாதே. இந்த வேளைக்கு இப்பொழுது நீயே உனக்கு தேவனாய் இருக்கிறாய். You make your decisions. You say what you're going to do. You be what you want to be. நீயே ஒரு தீர்மானம் செய்து கொள். நீ உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்து நீ என்னவாக இருக்க வேண்டும் என்று நீ அதை செய்து கொள்வாயாக. Today young people are growing like that. Nobody should interfere in my life. I have my own kingdom. I decide what to do. My parents should not tell me. I'm old enough to decide, and so on. இப்படித்தான் இன்றைக்கு வாலிபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனக்கு எது நல்லது கெட்டது என்று எனக்கு தெரியும். என் இஷ்டப்படி என்னுடைய எனக்கென்று உருவாக்கப்பட்ட இந்த ராஜ்யத்திலே நான் என்ன வேண்டுமோ அதை செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். That's why children should not be, in Western countries, children should not be spanked. You should not even show a ruler like this. ஆகையினால் தான் நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு பார்ப்பீர்களே என்றால் பிள்ளைகளை நீங்கள் ஒரு காலம் அடிக்க கூட கூடாது. ஏன் ஒரு கம்பை வைத்து அவர்களை நீங்கள் மிரட்டவும் கூட கூடாது. You can get arrested for that. அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆகில் உங்களை அவர்கள் கைதியாய் சிறையில் வைக்க முடியும். Slowly culture is changing in such a way you can't even teach them mathematics and biology and so on. கலாச்சாரம் இப்படி மாறிக்கொண்டே போகிறபடினாலே இன்றைக்கு நம்முடைய அறிவியலையும் வரலாற்றையும் கூட அவர்களுக்கு விளக்கி சொல்லி தர முடிகிறதில்லை. Slowly it is changing as though they can create their own studies. அவர்கள் தங்களுடைய சொந்த பாடங்களை அவர்களாகவே ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பாதையில் தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. So don't force this and that on children. ஆகையினாலே பிள்ளைகளின் மேலே இதையோ அதையோ நீங்கள் வற்புறுத்தி திணிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். Let them decide what to do. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தானே தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். That's the kind of new generation that's growing up. அப்படித்தான் இந்த நாட்களிலே ஒரு புதிய சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறது. One day a grandfather was scolding his grandson. Grandfather was a Christian, grandson also was a Christian. ஒரு முறை கிறிஸ்தவனாகிய ஒரு தாத்தா தன்னுடைய கிறிஸ்தவ பேரனை பேசிக் கொண்டிருந்தார், scolding, திட்டிக் கொண்டிருந்தார். And the grandson asked, this was done in a Western country, in Europe. ஒரு மேற்கத்திய நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். And the grandson asked the grandfather, Grandpa, I don't think you will like to be in jail, isn't it? பேரன் பார்த்து இப்பொழுது தாத்தாவை கேட்கிறான், தாத்தாவே
உங்களுக்கு சிறையில் இருக்க விருப்பமில்லை என்று தான் நினைக்கிறேன். In other words, you talk one more word and I'll call the police. மற்ற வார்த்தைகளை சொல்லப்போனால் தாத்தா இன்னும் நீர் ஒரு வார்த்தை பேசுவீராகில் நான் போலீஸ்காரர்களை வர வைத்து விடுவேன். And if the police are called, there's no inquiry. They won't ask the grandpa, what did you do? What did they take first and imprison you? You talk from there. போலீஸ் வருவார்களே என்றால் அவர்கள் வந்து ஒரு விசாரணையும் செய்ய மாட்டார்கள். வந்த மாத்திரத்தில் உடனடியாக உன்னை சிறை கைதியாக பிடித்து கொண்டு போய் சிறையில் வைத்து விட்டு தான் மறுபேச்சு செய்வார்கள். In one school, one teacher scolded a boy. The boy was in standard 5. ஒரு பள்ளியிலே ஐந்தாம் வகுப்பு படிக்கிறதான அந்த மாணவனை அந்த ஆசிரியர் கொஞ்சம் கடுமையாக திட்டினார். No beating, only scolding. அவர் அடிக்கவில்லை, திட்ட மாத்திரமே செய்தார். The boy opened his water bottle and poured all his water into the books, his own books. அவன் என்ன செய்தான் என்றால் தன் கையில் வைத்திருந்ததான அந்த தண்ணீர் கொப்பியை எடுத்து அந்த மூடியை திறந்து எல்லா தண்ணீரையும் தன் பையில் வைத்திருந்ததான புத்தகங்களின் மேலே ஊற்றி விட்டான். When the principal came to know, அப்பொழுது அந்த தலைமை ஆசிரியர் அதை குறித்து அறிந்து வந்த பொழுது the teacher was kicked out of the school. அந்த ஆசிரியர் அந்த பள்ளியை விட்டு நீக்கம் வேலை நீக்கம் செய்யப்பட்டார். So the world is going upside down. ஆகையினாலே உலகம் இன்றைக்கு தலைகீழாய் போய்க் கொண்டிருக்கிறது. Look at that rebellious generation growing up. அந்த எதிர்க்கிறதான சந்ததி வளர்கிறதை பாருங்கள். They are growing up as they are gods. அவர்களே தேவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். That's the first deception. அதுதான் முதலாவது வஞ்சனை. The second conspiracy. இரண்டாவது வஞ்சனையானது, just like the lies were built up about the rocket going to the moon, these are the lies we can live in and get deceived ourselves. எப்படி இந்த ஏவுகணைகள் எல்லாம் இந்த சந்திர மண்டலத்திற்கு போனது போல அநேக பொய்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கை குறித்து பல பொய்கள் அப்படி உருவாகி கொண்டிருக்கின்றன. One is, if there's a God up there or not, don't bother about that. Don't think about that. Now you be your God. முதலாவது, தேவன் என்று மேலே ஒருவர் இருக்கிறார் இல்லையா அதை குறித்து நீ யோசிக்கவே வேண்டாம். உனக்கு நீயே தேவனாக இருந்து நீ எல்லா காரியத்தையும் செய்து கொள். Secondly, இரண்டாவதாக, some people say there's a soul for man. சிலர் சொல்லுகிறார்கள் மனிதனுக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. What that soul? Who has seen the soul? யார் ஆத்மாவை பார்த்திருப்பா? யார் ஆத்மாவை குறித்து அறிந்திருக்க முடியும்? All that's all crap, all that stories. Don't believe in the soul. அப்படி ஆத்மா என்று சொல்கிறார்களே இவைகள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தானே தவிர ஆத்மா என்பதை குறித்து நீ ஒன்றும் நம்ப வேண்டாம். Where's the soul? Even if you cut the body in two, you can't see any soul. ஏன், எங்கே ஆத்மா ஒரு மனிதனுக்குள்ள எங்கே இருக்கிறது? ஒரு சரீரத்தை நீங்கள் நன்றாக வெட்டி பார்ப்பீர்களே ஆகியில் கூட அந்த ஆத்மாவை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதே. So don't forget about the soul. ஆகையினால் ஆத்மாவை குறித்து நீ மறந்து விடு. You think about your body. You can see the body. That's what is important. உன்னுடைய சரீரத்தை நோக்கி பார். உன்னுடைய சரீரத்தை உன்னால் நன்றாக பார்க்க முடிகிறது. ஆகையினாலே உன்னுடைய சரீரத்தை குறித்தே நீ யோசித்துக் கொண்டிருப்பாயாக. So the second part of this big conspiracy is forget your soul, concentrate on your body. அந்த இரண்டாவது பெரிய வஞ்சனையானது என்னவென்றால் உன்னுடைய ஆத்மாவை குறித்து நீ மறந்து விடு, சரீரத்தை மாத்திரமே நீ கவனமாய் காத்துக்கொள். Which means things pertaining to the body become very important, things pertaining to the soul become fiction. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சரீரத்துக்குரியதான காரியங்கள் எல்லாம் மிகவும் உண்மையாகவும் நிஜமாகவும் பெரிதாய் தோன்றும். ஆத்மாவை குறித்த காரியங்கள் எல்லாம் சிறிதாய் அப்படி ஒன்று மாயமாலமானதாகவும் அப்படி ஒரு நிஜமானதாகவே தோன்றாமல் அப்படியே அது மறைத்து விடும். Because the conspiracy to make you forget God is now being elevated in such a way, prayer is being reduced, meditation is increasing. தேவனை நீ அப்படி மறக்க செய்யும்படியாக இந்த நாட்களில் ஒரு விதமான வஞ்சனை கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால் உனக்குள் இருக்கிறதான ஜபம் குறைந்து 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 உனக்குள்ளே தியானம் என்கிறதான ஒரு பகுதி அப்படியே பெருகி கொண்டே வர ஆரம்பிக்கிறது. Now in days to come you're going to see less of prayer. Praying means you have to pray to someone, but you will see more of meditation. Meditation you don't have, you don't need someone else. You can meditate within yourself. Just imagine, just think, you are God, you are God, you are God, and finally I am God. வருகிற நாட்களிலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில் ஜபங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜபங்கள் குறைக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஜபத்திற்கு நீங்கள் வேறு ஒரு நபர் தேவைப்படுகிறது, வேறு ஒருவர் அவரை நோக்கி நீங்கள் வேண்ட வேண்டியதாயிருக்கிறது. ஆனால் மாறாக தியானம் என்கிற காரியம் வளர்ந்து வளர்ந்து உனக்குள்ளே அப்படி தியானம் செய்யும் பொழுது வேறு ஒரு நபர் அவசியமில்லை. நீ மாத்திரம் இருந்தால் போதும். நீ உன்னையே நினைத்து கொண்டு நீயே தேவனாக 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 நினைத்து
கடைசியில் நீதான் தெய்வம் என்கிறதான அந்த எண்ணத்திற்கு உன்னை கொண்டு வந்து விட்டுடுகிறது. That's the day when Lucifer comes inside you. அந்த நாளில் தானே லூசிபர் என்பவன் உனக்குள்ளே வர ஆரம்பிக்கிறான். Secondly, forget about your soul, think about your body. இரண்டாவதாக உன் ஆத்துமாவை குறித்து நீ மறந்து விடு, உன்னுடைய சரீரத்தை குறித்து நன்றாக நீ யோசித்துக்கொள். So dressings and hairstyles and food, all these things will become very important. நடை உடை பாவனைகள், உன்னுடைய முடி திருத்தங்கள், இவைகளை குறித்து உன்னுடைய ஆகாரத்தை குறித்ததான இந்த காரியங்களையும் நீ அதிக முக்கியத்துவம் செலுத்த வேண்டியதாய் மாறிவிடுகிறாய். Your soul is very important, it's very precious, it's more precious than the whole world. We forget all this. உன்னுடைய ஆத்மாவானது மிக முக்கியமானது, முழு உலகத்தை காட்டிலும் உன்னுடைய ஆத்மா விலை ஏற பெற்றது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறாய். So what happens, we are reducing our own value. என்ன நடக்கிறது என்றால் நாம் தாமே நம்முடைய விலை மதிப்பை குறைத்து கொண்டே வருகிறோம். So we end up in a state that is far far cheaper than what we ought to be. நாம் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த நிலவரத்தை காட்டிலும் மிக 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 விலை குறைமதிப்பான அந்த இடத்திலே போய் நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்து விடுகிறோம். The third part of the conspiracy. இந்த வஞ்சனையின் வஞ்சகத்தின் மூன்றாவது பகுதி. He will make you forget eternity. He'll make you concentrate on this life. அவன் நித்தியத்தை உனக்குள் மறக்க செய்து நீ வாழ்கிறாயே இந்த வாழ்க்கையே அதிகமாக உன்னில் நினைவு கூறச் செய்கிறான். Forget all that eternity heaven stuff. Think about that later on. When you grow old, you know, you can think about it. Now you enjoy life. பரலோகம் நித்தியம் என்கிறதான் அந்த வரப்போகிற காரியத்தை குறித்தான் நீ யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அதை குறித்து நீ மறந்துவிடு. வேண்டுமென்றால் உன்னுடைய முதிர் வயதிலே உனக்கு வயது சென்ற காலத்தில் அந்த காரியங்களை குறித்து யோசிக்கலாம். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே இந்த வாழ்க்கை, இந்த காலத்தை, இந்த உலகத்தை நீ நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லி அவன் உனக்குள் நினைவில் ஏவி விடுகிறான். சோ ஸ்டடி, ஜாப், மேரேஜ், லேண்ட், ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ், money, all this becomes very important. Heaven, that we'll talk of tomorrow. ஆகினாலி படிப்பு, வேலை, விவாகம், பிள்ளைகள், சொத்து, இப்படிப்பட்டதான இந்த காரியங்களின் மேலேயே நமக்கு மிகவும் முக்கியத்துவம் தருகிறோமே தவிர நித்தியத்தை குறித்து தான் முக்கியத்துவம் கொஞ்சமேனும் இருக்கிறது இல்லை. I don't say don't work, don't studies, don't get married, just sit in the church and say praise the Lord, hallelujah all the time. I'm not saying that. Naan neengal kalyanam seiya vendam, padikka vendam, velaikku poga vendam, kalyanam seiya vendam, ippadi ellam seiya vendam endru eppozhum kathude samugathukku vandu stotram hallelujah endru sollikonde irungal endru naan ungalku sollugiradillai. The balance should not be tilted on the wrong side. Ungaludaiya andha tharasanadu தவறான பக்கத்திலே முருகி போக கூடாது என்று தான் நான் சொல்கிறேன். Eternity, when we live now, we have to live with eternity in mind. நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமே அந்த நித்தியத்தை மனதில் வைத்துதான் நாம் இப்பொழுதே ஜீவிக்க வேண்டும். When we live today, we should realize that this, what we have here, is not a body with a soul inside. We are a soul with a body outside. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இப்பொழுது ஒரு பெரிய சரீரம் இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது என்கிற அந்த எண்ணத்தில் வாழாதபடிக்கு நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மாவிற்காகத்தான் ஒரு சரீரம் இருக்கிறது என்று அந்த எண்ணத்தில் நாம் வாழ வேண்டும். See, we are basically souls. அடிப்படையாக நாம் எல்லாருமே ஆத்மாக்களாய் இருக்கிறோம். Outside we are packed with a body, that's all. வெளி பிரகாரமாய் ஒரு சரீரத்தினாலே நாம் அப்படியே மூடப்பட்டவர்களாய் இருக்கிறோம். But we make the mistake of thinking that we are basically bodies and inside there's a soul, that's all. ஆனால் நாம் என்ன தவறு செய்து விடுகிறோம் என்றால் நாம் எல்லாரும் அடிப்படையாக ஒரு சரீரமாய் இருக்கிறோம், இதற்குள்ளே ஏதோ ஒன்று ஆத்மா என்று ஒன்று இருப்பதை போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். That's the wrong focus, which is deceptive. அதுதான் வஞ்சிக்கிறதான ஒரு தவறான உள் நோக்கமாய் இருக்கிறது. So the devil will present a life as though this world is eternity, as though the body is the soul, as though we are God. இந்த பிசாசானவன் இப்படிப்பட்டதான வஞ்சனை நமக்குள் உண்டாக்கி இந்த உலகம்தான் நித்தியமாகவும் இந்த சரீரம்தான் மிக முக்கியமானதாகவும் இந்த வாழ்க்கை தான் மிகவும் முக்கியம் என்பதை அவன் பெரிதுபடுத்தி ஆத்மாவை சிறிதாக்கி விடுகிறான். And we live as though this exactly is life, this is heaven on earth, this is everything, and suddenly the destruction comes. இந்த உலகம் தான் நித்தியமா இருக்கிறது, இந்த உலகம் தான் வாழ்க்கை, இதுதான் எல்லாம் நிஜம் என்று சொல்லி கடைசியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வஞ்சித்து போடுகிறவர்களாய் இருக்கிறோம்.
Jesus came to expose this deception. Indha vanjanaiyai velippaduthumbadiyagave Yesu indha ulagathirku vandar. Jesus came to tell us, to reveal to us the truth about life. வாழ்க்கையின் குறித்ததான, ஜீவியத்தை குறித்ததான அந்த சத்தியத்தை நமக்கு சொல்லும்படியாகவே இயேசு வந்தார். Jesus came to show us arrows, the way to reach our destination. இந்த அம்புகள் எல்லாம் தன்னுடைய குறிக்கோளை அடைய வேண்டியதான அந்த வழியை காண்பிக்கும்படியாகவே இயேசு வந்து நமக்கு காண்பித்திருக்கிறார். So we are all currently like arrows, dangerous enough to go away somewhere else. நாம் எல்லாரும் இப்பொழுது அம்புகளாய் இருக்கிறோம். எப்படிப்பட்ட அம்புகள் என்றால், ஒருவேளை ஆபத்திலே ஆபத்தாய் தவறான வழியில் போகக்கூடிய அம்புகளாகவும் இருக்கிறோம். But Jesus can redirect us back to our destination. ஆனால் இயேசுவோ நாம் அடைய வேண்டியதான அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடியதான அம்பாய் நம்முடைய வழிகளை அவர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். Young brother, young sister, you are going to live forever. You are not a temporary being. வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ நித்திய நித்தியமாய் ஜீவிக்க போகிறாய். நீ ஒரு தற்காலிகமாய் உருவாக்கப்பட்ட மனிதனோ மனிதியோ அல்ல. You are an eternal being. நீ ஒரு நித்தியமான வாசியாய் இருக்கிறாய். One atheist said like this. ஒரு முறை இயேசு இவ்வாறு சொன்னான். One atheist. ஒரு நாத்திகன் இவ்வாறு சொன்னான். He said, you Christians, you keep saying about heaven and life after death and all. I don't believe all that. You really need faith to believe that. நீங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கை முடிந்த பிறகு நரகம் பரலோகம் என்றெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறீர்கள். அதை குறித்து என்னால் நம்பவே முடிகிறதில்லை. இவைகள் எல்லாவற்றையும் நம்ப வேண்டுமானால் உங்களுக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது என்று ஒரு நாஸ்திகன் இவ்வாறு சொன்னான். You can't see heaven, you can't see life after death. There's no evidence about heaven. And you just have to keep saying, I believe. பரலோகம் என்று ஒருவனை உன்னை உங்களால் ஒன்றை பார்க்க முடியாது. வாழ்க்கை முடிந்த பிறகு வேறொரு வாழ்க்கை தொடங்குகிறது என்பதை யாரும் பார்த்ததும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. So the Christian asked back the atheist. இப்பொழுது கிறிஸ்தவன் நாத்திகனை பார்த்து சொன்ன பதிலானது, What is the proof that you have? Is there any evidence of anything in life after death? வாழ்க்கை மரணத்திற்கு பின்பு ஏதாகிலும் இருக்கிறதா இல்லையா என்பதை காண்பிப்பதற்கு ஏதாகிலும் நிரூபணம் உம்மிடத்தில் உண்டோ என்று கேட்டான். Can you give me the proof that there is no life after death? வாழ்க்கை மரணத்திற்கு பின்பு ஒன்று வாழ்க்கை என்றே இல்லை என்பதை நிரூபிக்க எனக்கு ஏதாகிலும் நிரூபணத்தை தர முடியுமா என்று கேட்டார். Atheist can't prove. இப்பொழுது நாத்திகனால் நிரூபிக்க முடியவில்லை. So the Christian said, so you can't prove, which means you also have to believe that there is no life after death. Yours is also faith, mine is also faith. ஆகையினாலே உன்னால் அப்படி மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இல்லை என்று நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் நீ சொல்லுகிறாய் மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை இல்லை என்று நீ நம்பி விசுவாசித்து சொல்லுகிறாய். அதே வண்ணமாக மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை உண்டு என்று நானும் நம்பி விசுவாசித்து சொல்லுகிறேன். So don't think an atheist is going by reason. He is also believing. There's no proof. He is believing without proof that there is no life after death. We are believing without proof that there is life after death. நாத்திகன் அப்படி சொல்கிறபடியினாலே நீங்கள் அவன் காரணத்தோடு சொல்கிறான் என்று நம்பிவிட வேண்டாம். அவன் நம்புகிறது என்னவென்றால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இல்லை. ஏனென்று கேட்டால் அவனுக்கு அதுக்கு ஒரு நிரூபணம் இல்லை. அவன் அப்படி அதை நம்பி சொல்லுகிறான். ஆனால் நாமோ மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை உண்டு என்று நம்புகிறபடினால் நாம் அப்படி சொல்கிறோம். But why does the atheist believe that there is no life after death? ஏன் ஒரு நாத்திகன் மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை இல்லை என்று நம்பி சொல்லிக் கொண்டிருக்கிறான்? Because he doesn't want that life after death. ஏனென்றால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை அவனுக்கு வேண்டாம் என்கிறதான அந்த வெறுப்பு இருப்பதனாலே. Because now he wants to live as he like. ஏனென்றால் இப்பொழுதுதானே அவன் விரும்புகிற இஷ்டம் போல ஜீவித்து விடும்படியாக. If he just says God absent, heaven absent, I can live as I like. தேவன் இல்லை, பரலோகம் என்று ஒன்று இல்லை என்று அவன் சொல்வானே ஆகில் அவன் இப்பொழுது தான் விரும்புகிற எல்லா வண்ணத்திலும் ஜீவித்துக் கொள்ளலாம். Young friends, don't be deceived. That's not what life is. வாலிப நண்பர்களே, வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். அது அல்ல வாழ்க்கை. God is there.
தேவன் என்று ஒருவர் உண்டு. A destination is there. ஒரு இலக்கு உண்டு. And we are accountable to God at the end of our life. நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே நாம் தேவனுக்கு கணக்கு செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? We have only one life. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை மாத்திரமே இருக்கிறது. How are we going to use it? இந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு பிரயோஜனப்படுத்த போகிறோம்? Are we going to use it and as we like and just end up our life like a rocket which falls into the sea? கடலிலே போய் விழுகிறதே அந்த ஏவுகணையை போல நம்முடைய இஷ்டம் போல நாம் ஜீவித்து வாழ்க்கையை செலவழிக்க போகிறோமா? Are you going to realize that there is a God, a real God who loves you and he wants to direct you to a particular destination in your life? உன்னை நேசிக்கிறதான ஒரு நிஜமான தேவன் உன்னுடைய வாழ்க்கையின் இலக்கை உன்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிஜமான தேவன் உண்டு என்பதை நம்புகிறாயோ? You can do one of two things right now. இப்பொழுது இந்த இரண்டு காரியத்தில் நீ ஒன்றைத்தான் செய்யக்கூடும். You can say, Lord, I surrender everything. ஆண்டவரே, நான் என்னை முற்றிலுமாய் ஒப்படைக்கிறேன் என்று மாத்திரமே உன்னால் சொல்ல முடியும். You can say, get lost, God. Please leave me alone. I want to live my own life. இல்லாவிடில் நீ சொல்லலாம், தேவனே, தயவு செய்து என்னை விட்டு தூரம் போவும். என்னுடைய வாழ்க்கையை நான் என் இஷ்டம் போல என்னை ஜீவிக்க விடும் என்று நீ சொல்லக்கூடும். What is your response going to be? உன்னுடைய பதில் எவ்வாறா இருக்க போகிறது? The choice is yours. தருணம் தெரிந்து கொள்ளுதல் உன்னிடத்தில் உண்டு. God has given you the right to choose. தெரிந்து கொள்ளும் உரிமையை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். You can accept him or you can reject him. நீ அவரை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அவரை நீ தள்ளி விடலாம். You can reach your destination or you can go into an eternity with blackness and darkness and sorrow forever and ever. நீ அந்த இலக்கை அடைய முடியும் அல்லாவிடில் அந்த நரகமாகிய அந்த இருளிலே அந்த அந்தகாரத்திலே நீ உன்னுடைய இலக்கை விட்டு தவறாய் போய் விழவும் கூடும். Young brother, young sister, வாலிப சகோதரி சகோதரியே, you were in the quiver of God. நீ தேவனுடைய கையில் இருக்கிறதான அம்பா இருக்கிறாய். You were in the quiver, in the அந்த பையில் இருக்கிறாய், இருந்தாய் இருந்தாய். But God took you out of his quiver and he has shot you out into the air. அவர் தன்னுடைய பையில் இருக்கிறதான அந்த அம்பை எடுத்து உன்னை இப்பொழுது அந்த மேலே அவர் எய்து கொண்டிருக்கிறார். That's how you have come into existence in this world. அப்படி தானே இந்த உலகத்தில் நீ ஒரு ஜீவனாய் வந்திருக்கிறாய். Maybe you are off the track now. இப்பொழுது உன்னுடைய வழியை விலகி இலக்கை விலகினவனாய் விலகினவளாய் நீ இருக்கலாம். Maybe you are just traveling as the current blows, as the wind blows. You don't know where exactly you are going. காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கத்திலே போய் கொண்டிருக்கிற போல நீ போய் கொண்டிருக்கலாம். நீ எங்கே போகிறாய் என்பதை நீ அறியாமலும் இருந்து கொண்டிருக்கலாம். But if you surrender your heart to Jesus, ஆனால் உன்னுடைய இதயத்தை நீ இயேசுவுக்கு ஒப்படைப்பாயாகில், he can redirect your life and give you a hope and a meaning to live. உன்னுடைய வாழ்க்கை அவர் சரியான பாதைக்கு மாற்றி உனக்குள்ளே வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் நம்பிக்கையும் அவர் உனக்குள் கொண்டு வர முடியும். He will not only be your God, he will be your friend. அவர் உனக்கு தேவனாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர் உன்னுடைய சிநேகிதனாயும் இருப்பார். He will not only be your friend, he'll be your savior every time you tend to go astray. நீ உனக்கு அவர் உனக்கு சிநேகிதனாய் இருப்பது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் நீ வழி விலகி செல்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை மறுவழிக்கு தன்னுடைய வழிக்கு திருப்புகிற அவ்வளவு நண்பராய் அவர் இருப்பார். All those who say, God, please leave me alone, I want to enjoy my life, I have nothing to say. யாரெல்லாம் இப்படி சொல்கிறீர்களோ, ஆண்டவரே, என்னை வாழ விடும், என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்க எனக்கு வழி விலகி விடும், என்னை விடும் என்று சொல்கிறவர்களுக்கு எனக்கு சொல்ல ஒன்றும் இல்லை. But if you say, Lord, I surrender my life to you. ஆனால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நீ சொல்வாயாகில். I give you my heart, O Lord. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் உமக்கு தருகிறேன் என்று நீ சொல்வாயாகில். Then as a sign of your surrender, you may put up your right hand. உன்னுடைய அந்த ஒப்புக்கொடுதலுக்கு அடையாளமாக உன்னுடைய வலது கையை நீ உயர்த்துவாயாக. You may be like an arrow gone astray. நீ ஒரு வழி விலகி போன அம்பை போல இருக்கலாம். But Jesus is standing right in this place to direct you back into the right path. சரியான பாதைக்கு உன்னை வழி நடத்தும்படியாக திருப்பி விடும்படியாக இயேசு நம்முடைய மத்தியில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். We are going to sing a little chorus. இப்பொழுது நாம் ஒரு சிறிய பாடலை பாடப் போகிறோம். As we sing this chorus, you talk to Jesus. இந்த பல்லவி நாங்கள் பாடும் பொழுதுதானே நீ இயேசுவினிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பாயாக. Young brother, young sister, if you love him, tell him you love him. வாலிப சகோதரி சகோதரியே, நீ அவரை உண்மையாய் நேசிப்பாயாகில், அவரிடத்திலே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவாயாக. Young brother, young sister, if you want him to take control of your life, tell him.
அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே அவருடைய வாழ்க்கையை அவர் தன்னுடைய கடைக்கைக்குள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றால் அவரிடத்தில் நீ சொல்லுவாயாக. He wants to hear your voice. Talk to him. அவர் உன்னுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நீ அவரிடத்திலே பேசுவாயாக. He wants to be your friend. Introduce yourself to him. அவர் உன்னுடைய நண்பனாக இருக்க விரும்புகிறார். ஆகையினாலே உன்னை நீதானே அவருக்கு அறிமுகம் செய்து வைப்பாயாக. He wants to be your savior. Confess your faults to him. அவருடைய இரட்சகராக இருக்க விரும்புகிறபடியினாலே உன்னுடைய தவறுகளை நீ அவரிடத்திலே அறிக்கை செய்வாயாக. As we sing, you pray to Jesus. நாங்கள் பாட பாட நீ இயேசுவினிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருப்பாயாக. Lifted up. உன்னுடைய உயர்த்தப்பட்ட அந்த கரத்தை அவரே பார்த்திருக்கிறார். There is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஒரு வல்லமை உண்டு. There is power in the presence of Jesus. இயேசுவின் சமூகத்திலே வல்லமை உண்டு. There is power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. All those powers of darkness that were deceiving you and diverting you from your destination are now twirling their tails and fleeing from this place. உன்னை வழிவிலக செய்ததான அந்த வல்லமைகள் யாவும் அந்த இருளின் பக்கத்தில் கொண்டு போன அந்த இருளின் வல்லமைகள் யாவும் இயேசுவின் சமூகத்திலிருந்து இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றன. Now the devil was controlling your life and taking you to the wrong destination. இப்பொழுதும் கூட பிசாசு உன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அடக்கத்திற்குள் கொண்டு வந்து தவறான இலக்கை நோக்கி செலுத்த அவன் விரும்புகிறான். Today you have a savior who has intervened in your life. உன்னுடைய ஜீவியத்தில் உனக்காக பரிந்து பேச ஒரு இரட்சகர் இன்று இருந்து கொண்டிருக்கிறார். Today he is taking control of your life. அவரே உன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அடக்கத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். All the powers have left you. பழைய வல்லமைகள் உன்னை விட்டு விலகி சென்றன. A new power is taking control. புதியான வல்லமை உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. It's a divine power. அது ஒரு தெய்வீக வல்லமை. It's the power of Jesus. அதுவே இயேசுவின் வல்லமை. Every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is Lord. எல்லா முழங்காலும் முடங்க எல்லா நாவும் அறிக்கை பண்ண இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுவதாக. இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார்.
Jesus, we praise you. Ria Mahasako, Ria Banamanka today. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Hallelujah. The power that emanates from the cross of Calvary is now moving in our midst. அந்த கல்வாரியிலிருந்து வெளிப்படுகிறதான அந்த வதே வல்லமை நம்முடைய மத்தியில் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறது. The crucified Jesus is in our midst. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய மத்தியிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். Demons are trembling before that sight. அந்த பார்வைக்கு அந்த தரிசனத்திற்கு முன்பாக பிசாசுகள் நடுங்கி கொண்டிருக்கின்றன. The blood of Jesus is driving out sin from this place. இந்த இடத்திலிருந்து இயேசுவின் இரத்தமானது உன்னுடைய சகல பாவங்களையும் துரத்தி அடித்துக் கொண்டிருக்கின்றன. This is holy ground. இது ஒரு பரிசுத்த பூமியாயிருக்கிறது. This is holy ground. இது ஒரு பரிசுத்த ஸ்தலமாயிருக்கிறது. This is the Lord's kingdom. இதுவே தேவனுடைய ராஜ்யமாயிருக்கிறது. Oh devil, you have no place here. பிசாசே, உனக்கு இங்கே இடம் இல்லை. Oh sin, you have no place here. பாவமே, உனக்கு இங்கே இடம் இல்லை. Oh world, you have no place here. உலகமே, உனக்கு இங்கே இடம் இல்லை. Oh sickness, you have no place here. வியாதியே, உனக்கு இங்கே இடம் இல்லை. You know why? You know why? என்று தெரியுமா? இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். நாங்கள் யாவும் முடங்கும், நாம் யாவும் போயிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். நாங்கள் யாவும் முடங்கும், நாம் யாவும் போயிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். நாங்கள் யாவும் முடங்கும், நாங்கள் யாவும் போரிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். நாங்கள் யாவும் முடங்கும், நாங்கள் யாவும் போரிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். நாங்கள் யாவும் முடங்கும், நாங்கள் யாவும் போரிடும். கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். சமயத்துக்கேற்ற சகாயர், அனுகூலமான துணை, ஏற்ற இரட்சகர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், இன்னும் நேசிக்கிறவர், எங்களை கைவிடாதவர், எங்களை அரவணைக்கிறவர். ஆண்டவரே, இன்றும் நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் எங்களை மறுபடியுமாய் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர். ஆண்டவரே, உண்மையாகவே இப்படி அற்பமான துரோகிகளாக எங்களை நீர் ஏற்றுக்கொள்ள நீர் இவ்வளவாக உண்மையே